அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி, இரவு உணவுக்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கையில் கொழுப்பு வாடை வீச ஒருவர் இரவில் உறங்கி அதனால் அவருக்கு தீங்கு ஏதேனும் ஏற்பட்டால் அவர் தம்மை தவிர வேறு யாரையும் நிச்சயமாக பழிக்க வேண்டாம். இந்த நபி மொழி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஜாமியு திருமதியிலே 1783 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இரவு உணவுக்கு பின்பாக நாம் கையாள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மிக ஆழமான கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றது. நிச்சயமாக ஷைத்தான் மோப்ப சக்தி உள்ளவன். எனவே உங்கள் உடல் விஷயத்தில் அவரிடத்திலே எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்றும் நபிமொழிகள் வலியுறுத்தி காட்டும். ஒருவர் உணவு உண்டுவிட்டு இரவிலே உறங்க செல்லும் போது கையை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இறைச்சி மீன் உள்ளிட்டவற்றை உண்டு முடித்ததற்கு பின்பு வெறுமனே பேப்பரின் மூலமாகவோ வேறு துணிகளின் மூலமாகவோ துடைப்பதோடு நிறுத்திக் கொள்வது கூடாது. ஏனோ தானோ என்று கழுவிக்கொள்வதும் முறையாக ஆகாது. தேவைப்பட்டால் சோப்பு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கழுவிக்கொள்ள வேண்டும். இரவு உணவு உண்டதற்கு பின்பாக கையை முறையாக கழுவாமல் வாசனையுடனோ எண்ணெய் பிசுக்குடனோ இரவிலே உறங்கினால் அதனால் விஷ ஜந்துக்களோ ஷைத்தானோ தீங்கிழைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே இந்த நபிமொழி இரவு உணவுக்கு பின்பாக நாம் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறையை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இரவு உணவு மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும். முன்னோர்கள் சொல்வார்கள், இரவிலே சாப்பிடவில்லை என்று சொன்னால் யானை பலம் குறைவு அந்த மனிதனுக்கு ஏற்படும் என்று சொல்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், ஒரு பிடி பேரிச்சம் பழத்தை ஏனும் இரவு உணவாக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இரவு உணவு உண்ணாமல் நீங்கள் இருப்பதானது முதுமையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை உங்களுக்கு தந்துவிடும் என்று மிக தெளிவாக எடுத்துரைத்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. ஆக இரவு உணவு மனிதனுடைய உடலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இரவினுடைய உணவுக்கு பின்பாக நாம் நடந்து கொள்கின்ற அந்த நெறிமுறைகளையும் பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக ஆழமாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா இஸ்லாமிய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லா, நாளும் ஒரு நபி மொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.